இப்போ தொடர் தோல்விகளை சந்திட்டிருக்காரு எடப்பாடி அவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நிகழ்ந்துட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தொடர்ந்தால் இந்த தேர்தலையும் அவங்க தோல்வி அடைஞ்சா இது மேலும் அந்த ஒரு கருத்துக்கு வலுவூட்டும் இல்லையா? அதை தவிர்க்கிறதுக்காக இதை இந்த மாதிரி எடுத்துருக்கலாம். ஒன்று வந்து நான் தொடர் தோல்வின்னு ஏற்கலை, ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு களத்தில் நின்னா தான் அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். நீ நிதானமாக இல்லை, உன் கால் தரையில் படலை, முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு. சிஎஸ்கே ஜெயிக்குது தோக்குது, சிஎஸ்கே பாய்காட் பண்ணு சொன்னாங்கன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன செய்வாங்க சொல்லுங்க? உங்களுக்கு என்ன ஏமாற்றம் இருக்குமா, குஷி இருக்குமா? கரெக்டுப்பா, அங்கே மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குது, அங்கே காசு வாங்குறாங்க, நம்ம அப்படியா சொல்வீங்க? ஜெயிப்போ தோப்போ நம்ம வந்து உள்ள இருக்கணும், அதான விரும்புவாங்க. பத்தம் பயப்படும். இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உத்வேகத்தோடு செயல்பட போகிறதா வந்து சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% மேலே தங்களுடைய ஓட்டு வங்கியை அவங்க நிரூபித்து காட்டினதுனால இந்த இடைத்தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல கண்டிப்பாக நாம் தமிழர் இருக்கும். ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய சவால் இந்த தேர்தல் அப்படின்றாங்களே சார். அதெல்லாம் சொல்ல முடியாதுரா, சொன்னால் இந்த ஊர் ஒத்துக்காது. ஐயோ, ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கால, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே, சரிப்பட்டு வர மாட்டேன். அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற, புறப்படும் முதல்ல. வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்துல நாம் தமிழர் இருக்காது. நாம் தமிழருடைய வாக்குகளுக்கும் அதிமுக திமுக வாக்குகளுக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி. திமுக அதிமுக கிட்ட இருந்து சில தொண்டர்கள் வெளியில வந்திருக்காங்க, அவங்களோட ஓட் பேங்க் சரிஞ்சிருக்கு இல்லையா, இதை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க? தெரியலையப்பா. 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தற்போதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நகர்வுகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா புதிய கூட்டணி, புதிய கட்சியின் தலைமையிலான ஒரு கூட்டணி, இது வந்து இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அமைத்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணின்னு சொல்லப்பட்டது, அதையும் ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த எலெக்ஷனில். அப்படி இருக்கும்போது மும்முனை போட்டி போகுது 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னும் போது யார் தலைமையில் அந்த மூணாவது அணி அமைய போகுது? முதல்ல 3 முனையா 4 முனையா 5 முனையானே தெரியல. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அப்படியே இருக்குமான்னு பார்க்கணும். ஏடிஎம்கேக்கு வலுவான கூட்டணி இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால் அவங்க இப்படியே செட்டில் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து பாமகக்கு தூண்டில் போடுவாங்க, மற்ற கட்சிகளுக்கு, பிஜேபி அலையன்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தூண்டில் போடுவாங்க. ஒருத்தம் கூட இல்லை ஏண்டா, அந்த பேர்லாம் பார்க்காத, அதில் இருக்க எல்லா நம்பர்கிட்டையும் கடை வாங்கிட்டேன், கஸ்டமர் கேர்ட்ட மட்டும்தான் இன்னும் கேட்கல. தாமாக்கா அங்கே போகலாம், அதில் வந்து அந்த மாதிரி வந்து அதே மாதிரி டிஎம்கே அலையன்ஸில் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து மற்றவங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து காங்கிரஸ் கட்சி கூட அவங்களுக்கெல்லாம் போட நூல் போடலாம். அண்டு சீமான் வந்து நான் கூட்டணி அமைப்பேன் இல்லை, ஏன் தலைமையில் கூட்டணி இருக்காரு என்ன பார்க்கணும். விஜய் வர்றாரு, விஜய் என்ன செய்கிறான்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, விஜய், நாம் தமிழர்னு இன்றைக்கே நம்மகிட்ட 5 இருக்கு. செட்டியார் மதர், நான் ஒரே குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் மதர். இந்த இதில் வந்து விஜய் யாருடைய சேர்றாருன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு வந்து விஜய் வந்து சீமானோட சேர்றாரு 4 முனை இருக்கு, விஜய் வந்து ஏடி கூட சேர்ந்தாரு 4 முனை இருக்கு, விஜய் டிஎம் கூட சேர்ந்தாரு 4. ஸோ விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் தனியாக, நான் வந்து தனியாக, நான் யாருடைய சேர மாட்டேன்னா 5 முனை போட்டி முடியலை. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கூட்டத்தில் பேசக்கூடிய அந்த கட்சியினுடைய தமிழக தலைவர் செல்வ பிறந்தங்க என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை நாட்களுக்கு சார்ந்தே நம்ம இருக்க போகிறோம், அதன் பிறகு பேசிய இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் அது அவர் பேசியது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரியும், திமுகவால் தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வெற்றி நம்ம பெற்றிருக்கோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதை மூலம் புரிஞ்சிக்கணும், புரியாமல் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் உபயோகப்படுத்துகிறாரு. திமுகவால் தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வெற்றி நம்ம பெற்றிருக்கோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். 2026 தேர்தல் வந்து இளைஞர்களை முன்னிறுத்தின தேர்தலாக இருக்கும். அங்கே வந்து திமுகவில் உதயநிதி தான் வந்து தளபதியாக இருந்து முன்னாடி நின்று பண்ணுவார், இந்த பக்கம் வந்து அண்ணாமலை இருப்பார், இந்த பக்கம் சீமான் இருப்பார், அந்த பக்கம் விஜய் வந்துருவார், இப்படி எல்லாருமே வந்து இந்த மாதிரி நிற்கும்போது நாம் வந்து இன்னொரு யூத்தாக போய் நின்னா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த தலைமை பொறுப்பை அங்கே கேட்குறாரு, அவங்க வந்து வாங்குறாரு. ஒன்று தெரிஞ்சு போச்சுரா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இன்னைக்கு எந்த திரு இளங்கோவன் வந்து இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்னு சொல்றாரோ அந்த திரு இளங்கோவன் தான் இதற்கு கடைசியா காங்கிரஸ் கட்சிக்காக குரல் கொடுத்து திமுகவுடைய மல்லுக்கு நின்றவர். நாங்க என்ன மடமா நடத்திட்டு இருக்கிறோம்,
நாங்கள் என்ன சத்திரமாக நடத்திட்டு இருக்கோம், நாங்கள் ஆட்சி வர்றதுக்காக கட்சி நடத்தலையா அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டு திமுகவுடைய கூட்டணியில் இருந்தபோதே கடுமையாக வந்து பேசினவர் வந்து திரு இளங்கோன். அதுக்கு நடுவில் எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, போட்டு ஒரே வெட்டு. எப்படி ஒரே வெட்டு? பயமா அது கடிச்சிடாத. ஆனால் அவங்க அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஒரு கட்சித் தலைவர் என்று சொன்னார், எங்கள் கட்சி எப்படி ஆயிடுச்சுன்னு, எந்த கட்சின்னு சொல்லலை நான், எங்கள் கட்சி எப்படி ஆயிடுச்சுன்னா எங்கள் தொண்டரெல்லாம் வந்து அண்ணே கூட்டணி வச்சுருவோம், நம்ம வந்து ஒரு 5 சீட் வாங்கிடுவோம், 8 சீட் வாங்கிடுவோம், அதில் எனக்கு ஒரு சீட்டு அவருக்கு ஒரு சீட்னு இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர அந்த 8 சீட்டு 10 சீட்டு கேட்டு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு கட்சி எவ்வளோப்போன்னு தயாராகலை. ஓ அப்படியா விஷயம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டதுலாம் சார் அடுத்த கேள்வியை எழுதி, என்ன அப்படின்னா திமுக கூட்டணி ரொம்பவே பலம் வாய்ந்த கூட்டணி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அந்த கூட்டணி வந்து பிரியறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் முதற்கொண்டு நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் இப்போது இந்த சர்ச்சைகள் எழுதுறது எல்லாமே திமுக கூட்டணியிலிருந்து தான் வருது. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்கே மேலே போடுவாராம். பிஜேபி கூட்டணியில் சலசலப்பு ஏற்படலைங்கிறது மட்டும் இல்லை, ஒற்றுமையின் உச்சத்தை நீங்கள் பார்க்குறீங்க. கேட்டுக்க, தெரிஞ்சுக்கிட்டியா? விக்கிரவாண்டி தொகுதியில் யார் போட்டியிட போகிறான்னு யார் அறிவிச்சான்னு நினைக்கிறீங்க? பாஜக அறிவிக்குது. பாஜக மாநிலத்தில் ஒருத்தர் அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவரெல்லாம் நாங்கள் பேசி வச்சு முடிவு பண்ணி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுதுன்னு ஒரு மனதாக முடிவெடுத்திருக்கோம்ன்றார். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தரீங்க பாருங்க, உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சமாச்சும் மழை வீது என்ன மனுஷன் புரியுங்களா? பாமகவுடைய பெல்ட் அது, நான் அறிவிக்காம அவங்களே அறிவிக்கட்டும், கூட்டணி சார்பாக கூட்டணிக்கு தலைமை வைக்கிற பாஜக அறிவிக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அகில இந்திய தலைமை வரைக்கும் பேசி நம்ம போட்டியிடலைங்க அவங்க போட்டியிட போறாங்கன்னு யுனானிமஸாக முடிவெடுத்து அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தினாங்க. பெருமையா இருக்கு. ஸோ சலசலப்பு இல்லைங்கிறத தாண்டி ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை எங்கே இருக்குது, அது 2026 நோக்கி நகர்த்துறாங்கிறதுக்கான அடையாளம் திரு அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்லேயே அது வெளிப்படுது. ஒன்று, ரெண்டாவது அதிமுக இந்த பக்கம் அதிமுக போட்டியிடலன்னு முடிவெடுத்தீங்களே, தேமுதிக பேசுனீங்களான்னு பிரஸ் மீட்ல கேக்குறாங்க திரு ஜெயக்குமார்ட்ட. ஆமா மறந்தே போச்சுடா, பதிலே சொல்ல மாட்டேன்டாரு. அந்த செய்தியாளர் 3 முறை கேக்குறாரு, சார் அதெல்லாம் விடுங்க தேமுதிக அப்படின்றார், நாங்கள் ஒரு மனதாக கூடி பொதுச் செயலாளர் தலைமையிலே அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் ஒன்று கூடி அப்படின்னு போயிட்டே இருக்கிறார். சார் தேமுதிக அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையிலே ஒன்று கூடி அப்படியே தான் போயிட்டு இருக்கிறார். ஸோ தேமுதிக அவரை கன்சல்ட் பண்ணீங்களான்னு கடைசியில் 3வது அவர் திரும்பி விடாம அந்த ரிப்போர்ட் வந்து உடம்பு இப்படி பிடிச்சோன்னே, அது எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பாஜக கூட்டணியுடைய தார்மீகத்துடைய உச்சத்தை காட்டுகிறது, எல்லாரும் சேர்ந்து ஒருமிச்சு பாஜக அறிவிக்குது பாமக போட்டியிட போகுதுன்னு. ரைட், அதிமுக தேமுதிக பேசவே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் முடிஞ்சு 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அந்த பக்கம் பேசவே இல்லை. நீ போட்டியிடனா போட்டிட்டு இருக்கோ, நான் போட்டியிட போல முடிஞ்சிருச்சு. செருப்பால் அடிக்கிறான்டா, வெக்கமா இல்ல செருப்பால் அடிக்கிறான்.